அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 24ஆம் தேதி, பிளவ ஆண்டு, மாசி 12ஆம் நாள், நவமி. இன்றைக்கு பிற்பகல் 1:55 முதல் நாளை காலை 11:32 வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். கும்பலக்னம் இருப்பு 3 நாழிகை. சூரிய உதயம் 6:32. திதி இன்று பிற்பகல் 1:54 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று காலை 7:47 வரை வியாகாதம், பின்பு அர்ச்சனம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் பரணி, அதாவது மேஷராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் கேது, தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சனி புதன், கும்பத்தில் குரு சூரியன். வியாழக்கிழமை குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முடிந்தவர்கள் சென்னையில் இருப்பவர்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்வதும், அவரிடம் சரணாகதி அடைவதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அங்குள்ள நரசிம்மர் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி வழங்குவார். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபார நிமித்தமான செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்பு குறையும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். எண்ணிய இலக்கை அடைவதில் காலதாமதம் ஏற்படும். அரசு தொடர்பான காரியங்களில் நிதானம் வேண்டும். மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாள். மேஷராசி என்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிநாடு செல்லணும் சார், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வதும், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்வதும் உங்களுக்கு ஏனைய சிறப்புகளை மேஷராசி அன்பர்களுக்கு தரும். இந்த குழந்தை பாக்கியம், இரண்டாவது வேலை, அதன் பின்பு வீடு கட்டுதல், இது மாதிரியான நல்ல விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. இதிலேயே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா திருமணம், வீடு கட்டுதல். இந்த இரண்டு விஷயந்தான் இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கும். எந்தவித பயமும் தேவையில்லை. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படுகின்ற நாள். ரிஷபராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களின் மூலம் தன உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகின்ற ஒரு சூழல். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கிடைக்கும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, இப்போது இந்த 2022
கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் உங்களை படுத்தி எடுக்கும். என்ன மாதிரியான மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த கொரோனா அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட சிறு கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறுகள், அதன் பின்பு மார்பகத்தில் சில கட்டிகள், இது மாதிரியான சில கோளாறுகள் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இதை முன்கூட்டியே சிறந்த மருத்துவரை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஆன்மீக சம்பந்தமாக உடல் நலத்தை பேணி காக்கணும், அதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பழனி சென்று அந்த தண்டாயுத பாணியை தரிசனம் செய்யுங்கள், உங்களுக்கு அவர் நன்மையை ஏற்படுத்தி தருவார். அதாவது உடம்புல கத்திப்படாமல் வெறும் மெடிசன்லேயே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதை பழனி முருகர் உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி தருவார். தரிசனம் செய்து வாருங்கள், பழனி தண்டாயுத பாணியை மனதில் நிலை நிறுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் படுத்தி எடுக்கும் உங்களை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களை, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான தினம். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் உயர்வு உண்டாகும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபார ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக தென்படுகிறது. இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை, குழந்தை பாக்கிய தடையெல்லாம் ஏற்படும். அதாவது குறிப்பாக பெண்கள் 27 வயது கடந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால், அவர்கள் காசி சென்று அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதரை தரிசனம் செய்வதும், இந்த 6 மணிக்கு கங்கா ஆராத்தி காட்டுவாங்க, அதையும் கண்குளிர பார்த்து நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, காசி போயிட்டு வந்தால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும், கடமையை முடித்தவர்கள்தான் காசிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து அந்த நாளில் வசதி இல்லை, இந்த நாளில் வசதி இருக்குது. காலையில் ஏறினா ஃப்ளைட்டில் 1.5 hoursலேருந்து 2 hoursல வாரணாசி போயிடலாம். வாரணாசியிலேருந்து ஒரு 5 kilometersஓ 6 kilometersஓ அந்த கோவில், காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு கங்கா ஆராத்தி பார்த்துட்டு மறுபடியும் அதே ஃப்ளைட் ஏறினா 2 hoursல சென்னை வந்துடலாம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் காசிக்கு சென்று வந்தால் உடனே திருமணம் நடைபெறும். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இழுபறியான சில காரியங்கள் உங்களுக்கு நிறைவு பெறும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாள். திறமை வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடிகள் குறையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் மேம்படும். கடகராசி ஆயில்ய நட்சத்திர ஆண்களாக இருந்தால் நீங்கள் ராமர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் உங்களுடைய
அத்தைமார்களை தெய்வமாக கருதுவது உங்களுக்கு நன்மையை அதிக அளவில் ஏற்படுத்தி தரும். சிம்மராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபார தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும். கவலை குறைகின்ற ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். குறிப்பாக இந்த சிம்மராசி மக நட்சத்திரம் 25-26 வயசுக்கு மேலே பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குன்னா அது 33 வயசு வரைக்கும் இழுத்துட்டு வந்துடும். அந்த 33 வயசுலேயும் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டு ராகு கேதுவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையே ஆகாது. எப்போ அபவ் 28 லேடிஸுக்கு கிராஸ் ஆகுதோ, பெருமாள் மேலேயோ இல்லை சிவன் மேலேயோ பாரத்தை போட்டுட்டு நல்ல பையனாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடலாம். அதை விட்டுட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட வரும்பொழுது, சார் என் பொண்ணுக்கு ராகு கேது இருக்குது சார், என் பொண்ணுக்கு 8 செவ்வாய் இருக்குது சார், இவனே ஜாதகம் பார்த்துட்றான். நான் நிறைய பேரை கேட்டேன், நீங்களாம் எதுக்கு வரீங்க, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராகு கேது அது ஒன்று, அது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்புகள், 1 lakh சேலரி இருக்கணும், 2 lakh சேலரி இருக்கணும், ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீடு இருக்கணும், டி நகரில் வீடு இருக்கணும், இல்லைன்னா குடுவாஞ்சேரியிலையாவது 2 அப்பார்ட்மெண்ட் இருக்கணும். பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் கேட்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு பெண்களினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படின்னா, ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணோடைய சம்பளத்தை வச்சுக்கிட்டு இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு லைஃப் செட்டில் பண்ணியே கூட மாட்டுறாங்க. இது மாதிரியான பேரண்ட்ஸ் மனநிலை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் நல்ல பாதைக்கு வழிவகுக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கன்னியாராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். தெளிவான சிந்தனைகளின் மூலம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். சகோதரர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆதாயம் நிறைந்த ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பேச்சு திறமை மேம்படும். நண்பர்களின் ஆலோசனைகள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமைகின்ற நாள். விவேகம் வேண்டிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமை மேம்படும். இந்த குறிப்பாக இந்த துலாம் ராசி கன்னியாராசி அன்பர்கள் மற்றவர்களை மென்டல் டார்ச்சர் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இவர்கள் தேவையில்லாமல் மற்றவர்களை டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கன்னியாராசி, துலாம் ராசி, இந்த மீனராசி, ஒரு சில பேர்
மகரத்தில் பிறந்தவர்கள் கூட இது மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஒஸ்ட்டு, மற்றவர்களை டென்ஷன் பண்ணி பார்க்கணுன்னே நினைப்பாங்க. இவர்களெல்லாம் கொஞ்சம் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு நன்மை பயக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பயணங்களால் ஆதாயமும் அனுபவமும் கிடைக்கும். செய்தொழில் கூட்டாளிகளிடம் ஒற்றுமையான சூழல் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மாணவர்களின் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கின்ற நாள். தாமதம் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது, வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். புதிய கருவிகள் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர் வகையில் உதவி கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமையும். அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்கள், இந்த 2022 எப்படி இருக்கும் அப்படின்னா, தினப்பலன் பார்த்தாலும் சரி, நான் ஒரு ஜிஸ்டாக சொல்லிடுறேன், எப்பயுமே உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த 2022 ஃபுல்லாகவே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ அவன் ஃபுல்லாக உங்களை தூத்துவான். அப்புறமா தான் ஒரு அடுத்த வருஷம்தான் உங்களை புரிஞ்சுப்பான். ஓ, இவர் வந்து நமக்கு நல்லது செஞ்சுருக்காரு, நாம் தான் புரிஞ்சிக்கலை அப்படின்னு அவன் தெரிஞ்சுப்பான். இப்போ எல்லாருமே உங்களை திட்டக்கூடிய ஒரு நாள். தவறாக புரிந்து கொள்வார்கள். அதுக்காக நீங்கள் எண்ணி மனம் வருந்த வேண்டாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் கலகலப்பான சூழலும் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கின்ற நாள். பொறுமை வேண்டிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். தொழில் சார்ந்த சில முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல் நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். கடன் நிமித்தமான இன்னல்கள் குறையும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். புதிய பொருட்களின் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பயணம் சார்ந்த முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கின்ற நாள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும்.
எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுக்கள் நிறைந்த நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். வாழ்க வளமுடன்.